ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பாசிட்டிவ் டைமென்ஷன். நான் உங்களுக்கு நமக்கு சின்ன வயசுலேருந்து ஒன்று தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு அருவினா ஒரு மலை மேலேருந்து கீழே தண்ணி கொட்டும். பட் நம்ம இப்போ பார்க்க போகிற அருவி பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ரிவர்ஸாக கீழேருந்து அப்படியே தண்ணி மேலே போகும். ஏன்னா நீங்கள் கேட்கலாம், எப்படி ஒரு அருவி வந்து தண்ணி கீழேருந்து மேலே போகணும்னு, அப்படி ஒரு அருவி இருக்குது. அந்த அருவிக்கு பேர் வந்து ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்ஸ். இந்த ரிவர்ஸ் ஃபால்ஸ் வாட்டர் ஃபால்ஸை பற்றி ஒன்று இருக்குது, அதை பற்றி எடுத்து பேசுங்கன்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னா விக்ரம். அவர் யாருன்னா எங்களோட சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் ஃப்ரெண்ட். சரி, நாங்களும் இந்த டாபிக் எடுத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம். ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம், நிறைய வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரிசல்ட் வந்தது. அதில் வந்து குறிப்பிட்ட தகுந்த மாதிரி யூகேல ஒன்று வந்து இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் இந்தியாவிலேயே ஒன்று இருக்குது, அது எங்கேன்னு வந்து வீடியோ கடைசியில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். யூகேல இருக்கிற வாட்டர் ஃபால் பேர் பார்த்தீங்கன்னா கிண்டர் வாட்டர் ஃபால்ஸ். இது எங்கே இருக்குன்னா பீக்னோ டிஸ்ட்ரிக்டில் கிண்டர் ஸ்காட்னு ஒரு மலை உச்சியில் ஸ்டார்ட் ஆகுது. இது எப்போ கரெக்டாக வாட்டர் ஃபால் ரிவர்ஸ் வாட்டர் ஃபாலாக இதுவாகும்னா, ரொம்ப அதிகமான காற்று பண்ணுவாங்க. ஜென்ரலா வந்து மலையேறுவாங்க. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2019ல், அதாவது போன வருஷம், ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மலையை ஏறி இருக்காங்க. அப்போ தெரியாமல் என்னாச்சுன்னா கால் தேடி கீழே வந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் கீழே வந்து இறந்துட்டாங்க, அண்ட் ஒருத்தர் வந்து நடுவே மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்கு இந்த ரெஸ்கியூ டீம்லாம் ஹெலிகாப்டர் அண்ட் நிறைய எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றிருக்காங்க. இந்த கிண்டர் வாட்டர் ஃபால்ஸோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 98 அடி. இதுதான் வந்து கிண்டர் வாட்டர் ஃபால்ஸ். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்தியாவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. அண்ட் மகாராஷ்டிராவில் எங்கேன்னு சொல்லணும்னா நனிகத்துன்னு ஒரு இடத்துல இருக்குது. அது கரெக்டாக உங்களுக்கு சொல்லணும்னா மும்பையிலேருந்து ஒரு 3 hours ட்ராவல், அண்ட் பூனேக்கும் மும்பைக்கும் நடுவில் இருக்குது. இவ்வளோ தான் வந்து இந்தியாவோட இதில் தான் வீடியோ முடிஞ்சுது. இதே மாதிரி உங்களுக்கு டாபிக்ஸ் எதாவது டவுட்டோ இல்லை வேறு ஏதாவது நாங்கள் எடுத்து பேசணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கமெண்ட் பேசுவோம். ஸோ வீடியோ முடிஞ்சிச்சு. டாடா, பை பை, சீ யூ.